இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடு மாங்காடு கோவில் பேக் சைடில் ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த வீடு, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்கு. பூஜை ரூம் முதற்கொண்டு எல்லாமே அவங்களே கிளியராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங்கு எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கீழவே டபுள் பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. 24 ஃபீட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. கரெக்டாக கோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டரு, மாங்காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருங்க. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஹை வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஸ்கேரி ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடு மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் இருக்குங்க. இது எல்லாமே ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் வீடு. 3 வீடு பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வீடு முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 தான் அவைலபிள் இருக்குது. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். 24 ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருங்க. இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1080 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டிங் 964 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ நம்ம அந்த வீட்டோட கார் பார்க்கிங் பார்த்துட்டு இருக்கோம். கார் பார்க்கிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9.6க்கு 15.1ன்ற சைஸில் இந்த கார் பார்க்கிங் வந்து அமைச்சிருக்காங்க. வெளியில் தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் வேணால் மேலே ஒரு 2 ஃப்ளோர் வரைக்கும் பில்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே செட் பேக் விட்டு தாங்க அந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் 2 ஃபீட் இருக்குது. பேக் சைடு 2.5 ஃபீட் வந்து செட் பேக் விட்டுருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. வித் டிவி யூனிட்டு, மாடலர் கிச்சனு, கபோர்டு ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.6க்கு 13.6ன்ற சைஸில் இருக்குது. பூஜை ரூம் செட்டப்பும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் செட்டப்பும் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே ஃபுல்லாகவே ஃபால் சீலிங், கலர்ஃபுல் லைட் போட்டிருக்காங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷன் செட்டப்பும் அவங்களே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட கிச்சன் பார்த்துட்ருக்கோம். சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கரெக்டாக வாஸ்துபடி கிச்சன் அமைச்சிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்டு. சிம்னி மட்டும் தான் இல்லை. நீங்கள் வேணும்னா சிம்னி வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9க்கு 8ன்ற சைஸில் இந்த கிச்சனை வந்து நமக்கு வாஸ்துபடி அமைச்சு கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்டில் வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் டைல்ஸ் இல்லாமல் ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டுடைய ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து 11.1க்கு 10ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் முதற்கொண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் மிரர் வரும், மிரர் வச்சு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் நிறைய இடத்துல ஒரே ஒரு கபோர்ட் செட்டப் தான் இருக்கும். இதில் 2 கபோர்ட் செட்டப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டுங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. 5.5க்கு 5.10ன்ற சைஸில் உங்களுக்கு இந்த டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோடைய மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13.6க்கு 10ன்ற சைஸில் நல்ல பெரிய பெட்ரூமாக அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வித் ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட்டும் அவங்கள ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லையுமே ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் தான். டைல்ஸ் எல்லாம் போடலை, எல்லாமே கிரானைட்டில் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட லேண்ட் ஏரியா 1080 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் வந்து 964 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட ரேட்டுன்னு எடுத்திங்கன்னா 75 லேக்ஸ் வரும். நெகோசியேஷன் தான். 80% வரைக்கும் தாராளமாக பேங்க் லோன் போய்க்கலாம். சிஎம்டிஏ அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி தான். லேண்டு, பில்டிங் ரெண்டுமே வந்து சிஎம்டிஏ அப்ரூவ்டு. கரெக்டாக உங்களுக்கு மாங்காடு கோவிலேருந்து ஒரு 700 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. இது பேக் சைடில் இருக்க ஒரு செட் பேக் ஏரியா ஒரு 2.5 ஃபீட் வரும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, வீடு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீட்டோட டெரஸ் பார்க்குறோங்க. டெரஸ் எல்லாமே உங்களுக்கு கூலிங் டைல் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பில்லர்ஸ் விட்டுருக்காங்க. ஃபியூச்சரில் நீங்கள் மேலே வேணும்னா அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.